சங்ககால தமிழர்களுக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தன. வணிகத்துக்காக கிரேக்க மொழியை பல தமிழர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நமது சங்ககால போர்ட்ல இருந்து உதாரணத்துக்கு பூம்புகார், கொற்கை, முசிறி, காவேரி பூம்பட்டினம், புதுகே, புதுகேனா புதுச்சேரி, அங்கெல்லாமே நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போய் அங்கிருந்து கிரேக்க நாட்டுக்கு போயிருக்கணும். இந்தியாவிலே முதல் முதலாக எழுத்துக்கலையை உருவாக்கியவன் சங்ககால தமிழன் என்பதற்கான ஆதாரம் பொருந்தல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழாராய்ச்சியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொருந்தல் என்பது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. மிக பிரபலமானவர்கள் இந்த பரதவர்கள். இந்த பரதவர்கள் 40 ஆண்டுகள் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள். வணக்கம். உலகத் தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் பதிவு இது. தொல்லியல், கல்வெட்டாய்வு, நாணவியல் இவற்றின் துணையோடு சங்ககால தமிழன் எவ்வாறு வணிகத்திலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கினான் என்பதை உலகுக்கு பறைசாற்றும் நிகழ்ச்சி. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சி நூல்களில் ஜேர்னல்லாம் வெளிவந்திருக்கிறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்திருக்கிறது. குறிப்பாக ஜெர்மனியில் தமிழனுடைய தொன்மையை பார்த்து பிரமித்து போகும் அளவுக்கு இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அவளை மாற்றியுள்ளன. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய முடிவுகள் வந்து சில நமது பள்ளி பாட புத்தகங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன. எல்லாமே சேர்க்க முடியாது, ஏன்னா தொடர்ச்சியாக பல புதிய செய்திகள் வரதுனால இது வந்து பள்ளி பாட புத்தகத்தில் உடனடியாக சேர்க்க முடியாது. ஆனால் பத்திரிகைகள், ஊடகங்கள் இந்த செய்திகளை அப்பப்போ வெளியிடுகின்றன. இதெல்லாம் வந்து தமிழ் ஆசிரியர்கள் பார்த்து ஒரிஜினல் சோர்ஸை பார்த்து மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சங்ககால தமிழனுடைய பெருமையை அரசியல் மேடைகளிலும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இது ஒரு நியாயமான விருப்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகளாகவே நம்ம வந்து அரசியல், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் தான் ஸ்பெஷாலிட்டி அது, நம்மளுடைய மொழி, அதனுடைய அது பேசுபவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவற்றெல்லாம் வந்து அரசியல் மேடையில் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். உதாரணம், கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். சமீபத்தில் வைகை ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால நகரம் கீழடி, இதை பற்றிய விழிப்புணர்ச்சி உலகம் முழுக்க பரவியதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் மேடைகளில் இது பேசப்பட்டது தான். நம்ம மறக்க முடியாது, கம்யூனிஸ்ட் தோழரும் சிறந்த எழுத்தாளருமான சு வெங்கடேசன் அவர்கள் கீழடி பற்றி பல இடங்களில் சொன்னதுனால்தான் இன்று உலகம் முழுவதும் கீழடி பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்துள்ளது. இப்போ நம்ம முக்கியமாக ஒரு அபூர்வமான செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த செய்தி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தா கூட திருப்பி திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னாவில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்துல ஒரு சுவடி ஒன்றை கண்டுபிடித்தார்கள் 1985. இது பேப்பரஸ் என்ற பேப்பரில் எழுதப்பட்டது. இதனுடைய காலம் 175 ஏடி, அதாவது 175 கரண்ட் ஈரா, 175 ஏடின்னு சொல்லலாம். இதை படித்த உடனே அங்கே இருக்கிற ஆய்வாளர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. தமிழனுடைய தொன்மை, அவனுடைய வணிக திறமையை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அவருடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். முசிறி என்பது இப்போ கேரளா உள்ள கடற்கரை. முசிறியில் உள்ள ஒரு தமிழ் வணிகன் எகிப்தில் உள்ள கிரேக்க வணிகனோட தொடர்பு கொண்டுள்ள ஒரு வணிக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்றான்னா, தமிழ் வணிகன் சொல்றான், அதை வந்து கிரேக்க மொழியில் எழுதுறான். ஆகவே அந்த காலத்துல சங்ககால தமிழர்களுக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தன என்று தெரிகிறது. குறிப்பாக வணிகத்துக்காக கிரேக்க மொழியை பல தமிழர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம், இது ஒரு ஆதாரமாகும். அதுல என்ன சொல்றான்னா, நான் கப்பல்ல உங்களுக்கு அனுப்புற இந்த கப்பல்ல 40 பெட்டிகள் சரக்குகள் எல்லாமே கங்கை கரையிலிருந்து வந்தவை. அதை தவிர மிளகு, திப்பிலி, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2,85,78,800 வெள்ளி லியோர். அப்படின்னா என்ன, இன்றைய காலகட்டத்துடைய அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு
வெள்ளியோ 1 கிராம் வெள்ளியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் இருந்த சரக்கினுடைய மொத்த மதிப்பு 180 கோடி ரூபாய் ஒரு கப்பல்ல. சங்க இலக்கியங்களும் தொல்லியல் ஆய்வையும் பார்த்து பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நமது சங்ககால போர்ட்ல இருந்து, உதாரணத்துக்கு பூம்புகார், கொற்கை, முசிறி, காவேரி பூம்பட்டினம், புதுகே, புதுகேனா புதுச்சேரி, அங்கெல்லாமே நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போய் அங்கிருந்து கிரேக்க நாட்டுக்கு போயிருக்குள்ளன. அப்படின்னா பாத்தீங்க எத்தனை அளவு பணம் நமக்கு வந்து, செல்வம் நமக்கு வந்து கிரேக்க நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துல இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ரொம்ப அழகா பர்ஃபெக்ஷனா இருக்கு வணிகம். அவன் சொல்றான், நான் வந்து இந்த இந்த சரக்கை வந்து நான் வந்து ஒரு கடனா உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட பணம் கிடையாது, இதை நீ வந்து வைப்பு தொகையா வச்சுக்கோ, இன்கேஸ் கப்பல் முழுகி போனா எத்தனை பர்சன்டேஜ் நீ கொடுக்கணும் நான் கொடுக்கணும், அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த பேப்பர்ஸ்ல இருக்கிறது. இந்த கல்வெட்டு ஒரு புதிய திருப்பு முனை. தமிழனின் தொன்மையும் நாகரிகமும் வணிகத்துல எப்படி சிறந்து விளைந்தது என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு, இதனுடைய ஆராய்ச்சி கட்டுரை வெப்சைட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம், டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். சங்ககால தமிழனின் தொன்மையை மட்டுமல்லாமல் அவன் வணிக திறமையை சார்ந்த சில கண்டுபிடிப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலே முதல் முதலாக எழுத்துக்கலையை உருவாக்கியவன் சங்ககால தமிழன் என்பதற்கான ஆதாரம் பொருந்தல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட, அகழாராய்ச்சியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொருந்தல் என்பது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. இதை திறமையாக அகழாராய்ச்சி செய்தவர் பேராசிரியர் ராஜன் அவர்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர். அது ரெண்டு முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஒன்று, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை. இது வந்து பல இடங்களில் கிடைச்சிருக்கு, ஆனால் முழு பானையாக கிடைச்சிது. அதற்கு உள்ள அரிசி சமைச்சதுக்கான அடையாளங்கள் உள்ளது, ஃபாசிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைஸ் கிடைச்சிது. இந்த அரிசியை அமெரிக்க பீட்டா அனாலிட்டிக் ஆய்வகம் ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்டோகிராஃபி என்ற முறையில் ஆய்வுபடுத்தி இதனுடைய காலம் கிமு 490 என்று டாக்டர் ராஜன் கண்டுபிடித்துள்ளார். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் அரிசியை சமைத்து சாப்பிட்டான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது என்ன பெரிய விஷயம் நீங்க கேட்கலாம், ஏன்னா அரிசி பரம்பரை பரம்பரையா நம்ம சமைச்சிட்டு வருவோம், 2500 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது அப்படி அல்ல. உலக வரலாற்றில், அதாவது பண்டைய காலகட்டத்தை பார்க்கும்போது, சீனர்கள் தான் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 4500 BC பிஃபோர் கிரைஸ்ட், தமிழர்கள் தான் முதல் முதல்ல சமைச்சு சாப்பிட்டார்கள் என்பது ஆதாரம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த வேர்டே வந்து அரிசி என்ற தமிழிலிருந்து தான் வந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகளே இது இருக்கு. அரிசி என்பதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ரைஸ் என்ற ஆங்கிலத்தில், கிரேக்கத்துல அரிசு, இந்த மாதிரி வரிசையா போயிட்டே இருக்கும். ஆகவே முதல் முதல்ல அரிசி என்ற சொல்லை உருவாக்கியவனே தமிழ் அப்படிங்கிற போது, நான் தான் உலகிலேயே அரிசியை முதலில் சமைத்து சாப்பிட்டவன் என்ற ஆராய்ச்சியை, அந்த ஆராய்ச்சிக்கு நாம் உடனே உடனே தொடங்க வேண்டும். இதற்கு மேன்மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் வடநாட்டு சென்று அங்கே ஒரு நியூமிஸ்மேட்டிக் சொல்லுவாங்க இல்லையா, நாணயவியல் கருத்தரங்களை கலந்து கொண்டார். அவருடைய பேப்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்ககால அரசர்கள் அச்சடித்த நாணயங்கள். தலைப்பை பார்த்தோன்னே சில பேர் எழுந்துருன்னு கேட்டாங்களாம், என்ன ரிசர்ச் வச்சிருக்கீங்க நீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சங்ககால அரசர்களுக்கு நாணயம் அச்சடிக்கும் முறை தெரியாது, ரோமானிய நாணயங்கள் வந்தது இல்லைங்களா, அதுதான் அவங்க பயன்படுத்தினாங்களே தவிர தானா சொந்தமாக நாணயம் அச்சடிக்கவில்லை என்று அவர் சொன்னார்களாம். இந்த ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பேப்பர்ல தெளிவாக சொன்னார், சங்ககால அரசர்கள் அச்சடித்த நாணயங்கள் பெருவழுதி நாணயங்கள், கொற்கை பாண்டியன், மலையமான், இந்த நாணயங்களுடைய ஒரிஜினலை காமிச்ச உடனே தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, ஓஹோ தமிழ்நாட்டிலையும் இந்த அளவு பெருமையான ஒரு நாணயத்தை அச்சடிக்கும் அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரிந்தது என்று. இந்த ஆய்வாளரின் பெயர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, மிக உலக புகழ்பெற்ற நாணவியல் ஆய்வாளர், தினமலர் பத்திரிகையின் ஆசிரியரும் தான். இவருக்கு பிறகு நூற்றுக்கணக்கான சங்ககால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கொழும்பில் உள்ள அருங்காட்சியகத்திலும் நூற்றுக்கணக்கான சங்ககால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு திருப்பு முனை. ஏன்னா சங்ககால அரசர்களுக்கு வந்து நாணயமே அச்சிட தெரியாதுன்னு சொன்ன வடநாட்டு ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இது ஒரு, இந்த நிலைமை இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறது என்று நாம் பார்க்கலாம். அடுத்தது பார்க்க போவது அழகன் குளம் என்ற இடத்தில் கிடைத்த அகழாராய்ச்சி முடிவுகள்.
பிரமிக்கத்தக்க முடிவுகள். இந்த ஆராய்ச்சியை சிறப்பாக செய்தவர் டாக்டர் நாகசாமி மற்றும் டாக்டர் நடன காசிநாதன் அவர்கள். அவர் இரண்டு பேருக்குமே நம்ம மிக மிக நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அழகன் குலம் தமிழ்நாட்டின் தொன்மைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள இந்த அழகன் குலத்தில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக அழகராட்சி நடைபெறி வருகிறது. இங்கு இந்த அழகராட்சியில் காளை உருவம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயம், ரோமானிய கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதை தவிர முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு நமக்கும் எகிப்து நாட்டுக்கும் உள்ள தொடர்பு. ஒரு பெண்மணி, எகிப்து சேர்ந்த ஒரு பெண்மணியுடைய பெண்மணியினுடைய ஒரு உருவமும் கிடைத்துள்ளது. இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அழகன் குல, அழகன் குளம். இதை பற்றிய செய்திகள் அரசியல் மேடைகள் பேச வேண்டும். அழகன் குளம் பற்றிய முழு ரிப்போர்ட் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரொம்ப அருமையா கொண்டு வந்து அதை யாரும் வாங்கலாம். இட் காஸ்ட் ஒன்லி 80 ருபீஸ் ஆர் 90 ருபீஸ். அது வாங்கி படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய தொன்மை, எந்த அளவுக்கு பின்னாடி போயிருக்கு. மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவு தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினார் என்பதற்கு இந்த அழகன் குளம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக உள்ளது. பரதவர்கள், இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரதவர்கள் என்றால் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த காலத்துல பரதவர்கள் என்று பெயர். மன்னார் வளைகுடாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முத்துக்குளித்தல், மீன் பிடித்தல், அது மட்டும் இல்லாமல் குதிரை வியாபாரம் செய்து மிக பிரபலமானவர்கள் இந்த பரதவர்கள். இந்த பரதவர்கள் 40 ஆண்டுகள் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள்லாம் கல்வெட்டுகள் வந்துவிட்டன. நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள், பரதவர்கள் பெயர் கொண்ட கல்வெட்டுகள் ஸ்ரீலங்காவில் இன்றும் கடத்தி வருகின்றன. இதை மிக சிறப்பான ஆராய்ச்சி செய்தவர்கள் செனரத் பரணவிதான என்றவரும் சுதர்சன் செனிவர்தன என்ற சிங்கள ஆய்வாளர்கள் பரதவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து மிக, அதாவது சிறப்பான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பரதவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திச என்ற பட்ட பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த காலத்துல. அதாவது இப்ப நம்ம பத்மபூஷன் கொடுக்குற மாதிரி இலங்கையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரதவர்களுக்கு திச என்ற பட்ட பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க அரசியலில் மட்டும் இல்லாம சமூகத்திலும் மிக சிறந்து விளங்கினார்கள். இலங்கை வரலாற்றில் பரதவர்களுடைய தாக்கம், அவருடைய கனெக்ஷன் வந்து இட்ஸ் ரியலி கிரேட். ஆனால் அவரை பற்றி ஆராய்ச்சி மிக பெரிய அளவில் நடக்கவில்லை என்பது இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதியமான் 2-3 பேர் செஞ்சிருக்காங்களே தவிர பெரிய அளவில் பரதவர்களை பற்றி ஆராய்ச்சி நடைபெறவில்லை. ஏனென்றால் இன்றும் மீனவ சமுதாயம் மன்னார் வடைகுலா அந்த நாகர்கோவில் பக்கத்துல ரொம்ப வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அவங்களுடைய பெருமை அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஆகவே பரதவர்களை பற்றி ஆராய்ச்சியை நம்ம மீண்டும் தொடங்க வேண்டும். எல்லா பல்கலைக்கழகங்களும் இதுக்காக முன்வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய திருப்பு முனை வந்து பூம்புகாரில் நடைபெற்ற ஆழ்கடல் அகழாராய்ச்சி. இதை செய்தவர் எஸ்ஆர் ராவ், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அங்க வந்து யூ ஷேப், கடலுக்கடியில யூ ஷேப் வடிவ கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது சங்க காலத்தை சேர்ந்தது என்று எஸ்ஆர் ராவ் கூறியுள்ளார். ஒரு எஸ்ஆர் ராவ் இப்போ உயிருடன் இல்லை. அவரை மறைவதற்கு முன்பாக அவரை நான் பெங்களூரில் சந்தித்த போது அவர் சொன்னார், வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏனென்றால் பூம்புகார் அகழாராய்ச்சியை மீண்டும் தொடர்ந்திருக்க வேண்டும். நான் கண்டுபிடித்த யூ ஷேப்டு பில்டிங் வந்து சங்க காலத்தை சேர்ந்தது என்பது நிச்சயம். அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை நான் தமிழக அரசு கொடுத்து விட்டேன். மீண்டும் அந்த ஆராய்ச்சியை தொடங்கும் பொழுதுதான் சங்க காலத்தின் பெருமையை நமக்கு தெரிய வரும் என்று சொல்லியுள்ளார். மீண்டும் பூம்புகாரில் ஆழ்கடல் அகழாராய்ச்சியை அரசாங்கம் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள், வேண்டுகோளுமால். நம்முடைய பல பதிவுகளில் நம்ம வந்து ஆதிச்சநல்லூரை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போது சொல்ல வேண்டிய தருணம் நிச்சயமாக சொல்ல வேண்டியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் 1901 நடைபெற்ற அகழாராய்ச்சியில் அலெக்சாண்டரி, ஆயிரக்கணக்கான வெண்கல பாத்திரங்கள், மண்பாண்டங்கள், அப்புறம் இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் கிடைத்தன. இதை பார்த்துவிட்டு பெர்லின் நகரில் கொண்டு போய் இந்த எக்ஸிபிஷன் வச்ச உடனே பலர் பிரமித்து போய் விட்டார்கள். இப்படியான ஒரு டெக்னாலஜி எப்படி வந்து கருப்பர் நாட்டிலிருந்து வந்தது என்று பிரமித்து போனார்களாம். அங்க 2 விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, முக்கியமான விஷயங்கள். இரும்பை உருக்கும் ஆலைகள் ஆதிச்சநல்லூர் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அதாவது 3700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆர்சனிக் முறையில் இரும்பை தயாரித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அது
இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி கொற்ற இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சைஸ் சயின்ஸ் என்ற இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வந்து ஆர்சனிக் முறையில் இரும்பு தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர்கள் ஒன்று ஆதிச்சநல்லூர் இருந்த தமிழர்கள், இன்னொன்று சிந்து சமவெளி நாகரத்தில் இருந்தவர்கள். அவங்க தமிழர்களா இல்லையான்னு தெரியாது, தமிழ்லாம் இருக்கலாம். இந்த ரெண்டு இடங்கள்ல தான் வந்து ஆர்சனிக் முறையில இரும்பு தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தது. இரண்டாவது, அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுகளை ஆராய்ச்சி செய்த டாக்டர் ராகவன் மற்றும் டாக்டர் ராவ் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல் முறையாக ட்ரெப்பினேஷன் என்ற ஒரு சர்ஜரி அங்கு நடத்தப்பட்டது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது ட்ரெப்பினேஷன் என்றால் மூளையில வந்து ஒரு சின்ன தொலை போட்டு அங்கு உள்ள இருக்கிற அந்த கட்டியை வெளியே எடுப்பது. ட்ரெப்பினேஷன் என்பது ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரி. இதை வந்து மிகவும் சிறப்பாக நுண்ணியமாக செய்தார்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் என்ற ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இதுல என்ன தெரிகிறது என்றால், ரெண்டு விஷயம். சங்ககால தமிழனுக்கு வந்து ஆர்சனிக் முறையில இரும்பை தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்து பயன்படுத்தி உள்ளான் என்பது ஒன்று தெரிகிறது. இரண்டாவது, ட்ரெப்பினேஷன் என்ற ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி, மூளை சர்ஜரிய அந்த ரொம்ப திறமையாக செய்துள்ளான் என்ற ரெண்டு விஷயங்கள் தெரியுது. இதை வந்து நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கணும், முக்கியமான விஷயம் இல்லைங்களா இது. இது வந்து இந்த 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 ரிசர்ச்சினுடைய முடிவுகள் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்றால் இதை வந்து பள்ளி பாட புத்தகங்களை வைக்க வேண்டும், ஊடகங்களில் சொல்ல வேண்டும், அரசியல் மேடைகளையும் பேச வேண்டும் என்பதுதான். தமிழரின் தொன்மையை சிறப்பாக பறைசாற்றும் மற்றொரு கண்டுபிடிப்பு அரிக்கமேடில் கண்டுபிடிக்கப்பட்டது. அரிக்கமேடுங்கிறது இன்று அரியாங்குப்பம், பாண்டிச்சேரியிலிருந்து 14 கிலோமீட்டர். பாண்டிச்சேரியோட உண்மையான பெயர் வந்து புதுச்சேரி, அதான் புதுச்சேரி என்பதுதான் வரலாற்று பெயர். அதுக்கு புதுகே என்று கிரேக்கர்கள் அது புதுகே என்று கூப்பிட்டார்கள், அதற்கான ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்கிறது. ஸோ புதுகே என்பதெல்லாம் புதுச்சேரி என்று வருகிறது. அங்கு நடைபெற்ற அகழாராய்ச்சியில நிறைய வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பானை ஓடுகள், அப்புறம் ஆம்ஃபரா ஜார், அதாவது மதுபானம் நிரப்பும் ஜாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதுல முக்கியமான ஷீட் டேங்கர் என்னன்னா, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம டிவிஎஸ் பஜாஜ்னு சொல்றோம் இல்லையா, பிராண்ட் நேம், அந்த மாதிரி இத்தாலியில வந்து விபினி என்ற ஒரு ஒரு தயார் பானைகளை தயாரிக்கும் நிறுவனம் இருந்தது. எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த பானைகளை வந்து வீட்டில் வச்சுக்கிறதே அந்த காலத்துல மிகவும் ஹைலி பிரஸ்டீஜ். கிரேக்க நாட்டில் நடைபெற்ற பல அகழாராய்ச்சிகளில் விபினி என்ற பிராண்டு குத்தப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி விபினி என்ற பிராண்டு கொண்ட பானை ஓடு ஒன்று அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கிருந்து பானைகள், ஆயிரக்கணக்கான பானைகள் இங்கு இறக்குமதியாளுடன் நம்ம பயன்படுத்தி உள்ளோம் என்று தெரிகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார். முக்கியமாக நம்ம இந்த பதிவில் சொல்ல வேண்டியது, சங்ககால தமிழனுடைய பண்புகள் காதல், வீரம் மற்றும் முக்கியமாக வியாபாரம் செய்து நல்ல துட்டு சம்பாதிப்பது. இதுதான் இந்த ஆராய்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். அதுதான் ஏனெனில் அகம்புறம், அப்புறம் நீங்க சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வணிகம் தான் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணகியுடைய தந்தை வந்து மாநாயக்கன் என்று பெயர். மாநாயக்கன் என்றால் என்ன அர்த்தம்னா, பல கப்பல்களுக்கு தலைவன் என்று பெயர், மாநாயக்கன். லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். இதுக்கு எப்படி சொல்லனா, கண்ணகனுடைய தந்தைக்கு பெயர் வந்து மாநாயக்கன். மாநாயகன் என்றால் என்ன அர்த்தம்னா, பல கப்பல்களுக்கு தலைவன் என்று பொருள். அதே மாதிரி கோவலனுடைய தலை அப்பாவுக்கு பெயர் வந்து மா சாத்துவான். சாத்து என்றால் வணிகம், மா சாத்துவான் என்றால் பல வணிக சங்கங்களுக்கு தலைவன். பாத்தீங்க, கோவலன் கண்ணகி ரெண்டு பேருமே வணிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் வணிகத்துக்கு மிக முக்கியம் கொடுத்த ஒரு ஃபேமிலி அது. ஆகவே சங்ககால தமிழனுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று வணிகம். இதை வந்து நாம் இப்பொழுது பின்பற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நபுடு கரசிம்ஹா என்பது ஒரு ஜப்பானிய ஆய்வாளர், தமிழில் ஆராய்ச்சி செய்தவர். தமிழனுடைய வரலாற்றை மிக சிறப்பாக அவரும் டாக்டர் வை சுப்பராயலு ரெண்டு பேரும் சேர்ந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள். நான் வந்து தொல்லியல் மாணவனாக இருந்தபோது அவருடைய ஒரு மீட்டிங்கில் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், வந்து சங்ககால தமிழனுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பு இன்று இருந்தால் தமிழகம் மிக மிக வேகமாக உலக அரங்கில் சிறந்த ஒரு, அதாவது தொழில்நுட்பத்திலும் பண்பாட்டிலும் சிறந்ததாக காண்பிக்கப்படும் என்று பல தடவை அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம நாம சொல்கிறோம். அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஆராய்ச்சிக்காக போனபோது
அங்க சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சந்திச்சோம். சொன்னாங்க வந்து கோயம்புத்தூர்ல 100,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ளன, ஆனா இங்க யாரும் வேலை செய்யறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நாங்க வெளி மாநிலத்திலிருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நான் கேட்டேன், அத்தனை கடுமையான வேலையா, அதுக்கு ஏதாவது பயிற்சி வேண்டுமா? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க 1 மாசம் பயிற்சி கொடுத்தாலே போறோம். நான் சொன்னேன் இங்க இருக்கிற மாணவர்கள் ஒரு பகுதி நேர வந்து வேலை செய்யலாமேன்னு. அப்ப அவர் சொன்னார், இல்ல இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் வரமாட்டாங்க, ரொம்ப பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, அதாவது கௌரவம் பார்ப்பார்கள் இந்த மாதிரி வேலை செய்வதற்கு என்று சொன்னார். அப்புறம் கோயம்புத்தூர்ல பல மாணவர்களை நான் ஆராய்ச்சி சம்பந்தமாக சந்திச்ச போது இந்த கேள்வி கேட்பேன், நீங்க பகுதி நேர வேலைக்கு வேலை செய்வதற்கு தயாரா? 90% மாணவர்கள் நாங்க தயாரா இருக்கிறோங்கிறாங்க. அதாவது கடுமையா உழைப்பதற்கு நமது இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்போது. அப்படி பார்க்கும்போது ஒரு மாணவர் என்ன சொன்னார்னா, பகுதி நேரமா நாங்க வேலை செஞ்சு நாங்க சம்பாதிக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது, என்னுடைய காதலியை நான் வந்து ஸ்கூட்டர்ல அழைச்சிட்டு போறும்போது கூட நான் சொந்தமா சம்பாதிச்ச காசை கொண்டுதான் உனக்கு நான் ட்ரீட் பண்றேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி வரும் சொன்னார். இப்போ தமிழினின் தொன்மையை ஆராய்ச்சி செய்வதற்கு முக்கியமான ஆராய்ச்சி ஜீவ அணு ஆராய்ச்சி, அதாவது ஜெனோம்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஎன்ஏ ஆராய்ச்சின்னு சொல்றது. இந்திய மக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஏஎன்ஐ ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன், மற்றும் ஏஎஸ்ஐ ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் பிரிச்சிருக்காங்க. ஆணுடைய ஒய் குரோமோசம் ஜீவணுவையும் பெண்ணுடைய மைக்ரோ கார்னியா என்ற டிஎன்ஏ இணைத்து பார்த்து அந்த மக்களின் தொன்மையை கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் திராவிடர் என்று அழைக்கப்படுவர்கள் வெளியிருந்து வந்தது வரவில்லை என்றும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆராய்ச்சி, இதுவரை நடந்த ஆராய்ச்சியில திராவிடர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, இங்கேயே உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்து உள்ளார்கள். இதை பற்றிய ஃபர்தர் ரிசர்ச் இனிமே தான் நம்ம செய்யணும். அதுக்காக தமிழக அரசு ஒரு டிஎன்ஏ ரிசர்ச்சுக்காக ஒரு ஜீவ அணு லேப்ஸ் உருவாக்கப்போகிறீர்கள் கேட்டப்போ மகிழ்ச்சியா இருந்தது. இந்த ஆராய்ச்சியும் ஒரு தமிழுக்கு, ஒரு தமிழருடைய தொன்மைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. காதல் மட்டுமல்ல, வீரம் மட்டுமல்ல, வணிகத்திலும் சிறந்து விளங்கியவன் தமிழன் என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் தான்.